ஹாய் காய்ஸ் இன்றைக்கி சிஎஸ்கேவுக்கும் ஆர் ஆறுக்கும் நடந்த மேட்சில் ஆர் பண்ண மிகப்பெரிய தவறு தான் அவங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக ஆர் என்ன தவறு பண்ணாங்க ஸோ அவங்க பண்ண தவறு இப்போ சிஎஸ்கேவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் ரொம்ப அழகாக இப்போது அவங்க பிளே ஆஃப்க்கு மூவ் ஆகியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸ் வேறு லெவலில் போயிருக்கு போன முறை சிஎஸ்கே ஓப்பனிங்லேருந்து ரெண்டு வரைக்குமே அதிரடியாக ப்ளே பண்ணி ஜெயித்தாங்க ஆனால் இந்த முறை அங்கங்கே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இன்னும் தடுமாற்றம் இருந்தாலும் கூட சிஎஸ்கே இப்போது குவாலிஃபை ஆகிட்டாங்க அவங்க கண்டிப்பாக இப்போது பிளே குள்ளே போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த மேட்சில் எடுத்தோன்னே பேட்டிங் பண்ண கிளம்பின அரை அணி எடுத்தோடனே மிகப்பெரிய தடுமாட்டத்தில் இருந்தாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியல சிஎஸ்கே பவுலிங் அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருந்தது ஆனால் ஆறரை அணி எடுத்தவொன்னே நாம் முடிஞ்ச வரைக்கும் விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தாங்க ஆனால் அதற்காக அவங்க ரன் அடிக்காமல் ரொம்பவே சேஃபாக செக்யூராக இருந்தால் போதும் கண்டிப்பாக ரன் வந்துடும் அப்படிங்கிற தவற உணர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஆறு அணி ப்ளே ஆஃபில் அதிகபட்சம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது ரன் அடிப்பாங்க ஆனால் இன்றைக்கி ப்ளே ஆஃபில் அவங்க அதிகமாக ரன்னை குமிக்க தவறிவிட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு தலை தோனியை பார்த்து இருந்த ஒரே ஒரு பயம் மட்டும்தான் சோ பிளே ஆஃப் கூட கண்டிப்பா தலை தோணி போயே ஆகணும் தலை தோணி இன்சார்ஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு ருத்ராஸ் கேக்வத் அவர்கள் தான் பேசியிருக்காரு ஸோ ஆறாருக்கு எல்லா பக்கமே கரெக்டா இருந்தாங்க ஆனால் தலை தோனி இறங்கிட்டாரு தலை தோனி தான் இந்த கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் தான் அவங்களுக்கு ஒட்டுமொத்த தோல்வியுமே தள்ளுவச்சிருக்கு ரொம்பவுமே ஓப்பனிங்களா மாதம் கலவாங்கன்னா ஆறு அணி நாங்கள் அவ்வளோ தூரம் பவுலிங் போட்டும் கூட எங்களால் ஓவர் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு தவிர விக்கெட் எடுக்கவே முடியல ஆனால் விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இருந்தாலே மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆறு அணி கனெக்ட் பண்ணாங்க அதற்காக மாதிரி தான் விளையாண்டாங்க ஆனால் அவங்க தலை தோனியை பார்த்து பயந்து பயந்து ரன் அடிக்காமல் வெறும் சேஃபாக இருக்குன்னா போதும் சேஃபாக இருந்தால் போதும்னு சொல்லி அங்கே உட்காருந்தால் மட்டும் ரன் ஏறிடுமா ரன் ஏறவே இல்லை அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி நீங்கள் ஒரு இரநூறு ரன்னுக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம் ஆனால் இவங்க வெறும் நூற்றி நாற்பது ரன்னாக அடித்தாங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த மண்ணில் வெறும் நூற்றி நாற்பது ரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஸ்கோர் தான் அசால்ட்டாக அடிப்பாங்க ஏன்னா ஓப்பன்லேருந்து எண்டு வரைக்குமே சீஸ்கரை அடிக்கக்கூடிய திறமையான பேட்ஸ்மேன்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி அப்படி பேட்ஸ்மேனும் கூட ஆறார் வந்து அவங்களுடைய பவுலிங் வச்சு கொஞ்சம் தகத்து எரிய ட்ரை பண்ணாங்க ஆனால் கடைசியில் அது முடியவே இல்லை ஏன்னா சிஎஸ்கே அங்க இங்கேன்னு சொல்லி அங்கங்கே அடித்து துவம்சம் பண்ணி ஒரு வழியாக பதினெட்டு ஓவர்க்கெலாம் இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னியை வீழ்த்திருக்காங்க இதனால் இப்போது ப புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் கே கே ஆளும் ரெண்டாயிரத்துல ஆறாலும் மூணாவடத்துக்கு இப்போதைக்கு நம்மளுடைய சிஎஸ்கே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க அப்புறம் லக்னோ இருக்காங்க டெல்லி இருக்காங்க பெங்களூர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய பெங்களூர் டெல்லி மேட்சில் கண்டிப்பாக பெங்களூர் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா அடுத்ததாக பேங்களூரும் முன்னேறி மேலே வரும் ஆனால் எந்த டீம் வந்தாலும் கண்டிப்பாக குவாலிஃபை மேட்ச்சில் இப்போது நம்ம சிஎஸ்கே உறுதியாக உள்ளே நிற்கிறது சிஎஸ்கே கிடச்சிருக்கேன் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தல தோனி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கி ஜெயித்ததுக்கு முக்கியமான பங்கு அப்படிங்கிற மாதிரி ருதாஸ் கேக்காத் அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக மனம் திறந்து பேசியிருக்காரு